வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 50-50 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 50-50 அந்த பிஸ்கட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அதோட நார்மல் வேரியண்ட், அதாவது மொத்தமாக வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த வேரியண்ட்டும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு மஸ்கா சஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து வேரியண்ட்டுதுங்க. பிரிட்டானியா அப்படின்னு போட்டுருக்காங்க. அக்மார்க் முத்திரையோடு வர்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்க, நம்ம உடலுக்கு என்னென்ன அளவு சேருது, எனர்ஜி அளவு, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். முதல் விஷயம், நம்மளுக்கு என்னென்ன பொருட்களை சேர்த்து இது வந்து செஞ்சுருக்காங்க அதை வந்துட்டு பார்த்துருவோம். முதல் விஷயமாக நம்மளுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டு மைதா வந்து சேர்த்துருக்காங்க. நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய, அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய காய்கறியிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தாங்க எடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக சுகர், அதாவது சர்க்கரைங்க. உங்களுக்கு லிக்விட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளும் இருக்குது. வெண்ணெய் தெரியும் இல்லையா, வெண்ணெய் சேர்த்துருக்காங்க. கருப்பு உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. பால் திடப்பொருட்கள் மற்றும் உங்களுக்கு அயோடஸ் உப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. கீழே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளலாம், உங்களுக்கு உண்டான ரிப்ளைவும் வரும். ஓகே, இதெல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இது வந்துட்டு எவ்வளோ எங்கே கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துருவோம். இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு கடைகள்லேயே கிடச்சிருங்க, அந்த மளிகை கடையிலே கிடைக்கும். அந்த பொட்டி கடை, மளிகை கடை, உங்களுக்கு ஷாப்பிங் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அந்த அனைத்து இடத்துலையும் கிடைக்குங்க. ஓகே, இது வந்துட்டு 50 கிராம் தாங்க, 50 கிராம். அதாவது எங்கேயாவது மூவிஸ் போகிறப்பையோ அல்லது லேப்டாப்பில் மூவி பார்க்குறீங்க, உங்களுக்கு யாருமே இல்லை, நான் தனியாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக தாங்க. ஏதோ பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றது, இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சமயத்தில் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்துட்டு 10 ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் எத்தனை மாதம் வாங்கி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா 6 மாதத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க, அதுக்கு மேற்பட்டு சாப்பிடாதீங்க. 6 மாதத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுருங்க. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏதாவது உடலில் பாதிப்பு வருமா, குடல் புண்ணு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நம்பி சாப்பிட்லாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஆண் பெண் இருவரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்லாங்க. ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எந்த அளவு வந்துட்டு எனர்ஜி சேருது அப்படின்னா 502 கலோரிகள் வந்துட்டு சேருதுங்க. நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் 60 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. அதாவது 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதே மாதிரி 2 பாக்கெட் நீங்கள் ஒரே சாப்பிட்றீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு உங்கள் உடலுக்கு சேருங்க. சுகர் வந்துட்டு உங்களுக்கு 10 கிராம்ஸ் அளவு இருக்குது. ப்ரோட்டீன் 7 கிராம்ஸுங்க. நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 10.2 கிராம்ஸுங்க. மாறுபக கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லலையா, அது கொஞ்சம் கூட கிடையாது, 0.1 அந்த அளவுக்கு தாங்க இருக்குது, 0. அடுத்தபடியாக நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் 4 mg அந்த அளவுக்கு தாங்க இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். கொழுப்பு நம்மளுக்கு 26 கிராம்ஸுங்க. நிறைய ஊற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 13 கிராம்ஸுங்க. பாலி நிறைவுற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 2.7 கிராம்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணிடுறத பார்த்துருப்பீங்க. இதை வந்துட்டு கொட்டி எத்தனை பிஸ்கெட் இருக்குது எல்லாமே வந்து பார்த்துருவோம், எப்படி இருக்குது, வெந்திருக்கா இல்லை நமுத்து போயிருக்கா, எறும்பு எதாவது ஏறி இருக்கா பாக்கெட்டில் ஏதாவது பார்த்துருவோம். மொத்தமே வந்துட்டு நம்மளுக்கு 18 பிஸ்கெட் இருக்குதுங்க. ஓகே, சூப்பராக இருக்கு இல்லையா, 10 ரூபாய்க்கு 18 பிஸ்கெட் சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு இந்த 50-50 எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வந்துட்டு வெந்திருக்கு, மொறு மொறு மொறுன்னு நல்லா இருக்குது. இந்த பாக்கெட்டில் காற்று போயிடுச்சோ அல்லது வந்துட்டு வண்டோ எறும்போ அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. சூப்பரான ஒரு பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, நமத்து போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நல்ல ஒரு முறையில் செஞ்சுருக்காங்க, அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. நன்றி.